வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்னுடைய பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீடியமான அளவுக்கு கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு. இங்கே பார்க்குற இந்த மீன் பேர் தான் மடவு மீன். இந்த மீனுக்கான நமக்கு ஐஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மீன்களை இப்போதைக்கு எப்படி பதப்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு கரெக்டாக காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் வந்து கொடுவா மீன். இருக்கிறதுலேயே நல்ல ருசியான மீனுன்னு சொல்லப்போனால் இந்த ஒரு மீனே சொல்லலாம். இது கூடவே நல்ல சைஸான பாறை இருக்குது. இந்த மாதிரி சைஸான பாறைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடுவாவும் இந்த பாறையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக விலை போகக்கூடிய ஒரு மீனுன்னு சொல்லலாம். மற்ற மீன்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. எப்போவுமே நாங்கள் பிடிச்ச மீன்களை அப்போதைக்கப்பவே ஐஸ் பண்ணுறது வழக்கம். எப்போவுமே மீன் துடி துடிப்பாக இருக்கும்போதே நம்ம மீன்களை ஐஸ் போட்டு பதப்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த மீன்களில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆனால் கூட பக்காவாக இருக்கும், குச்சி மாதிரி கெட்டு போகாமல். இந்த மீன்களை சாப்பிட்றத டேஸ்ட்டு பற்றி சொல்லலாம். இந்த மீன்களுக்கு ஃபுல்லாகவே சென்ட்ரல் போன் தான் இருக்கும், முள்ளே இருக்காது. இந்த மீன்களை வந்து க்ளீன் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சொல்கிற போனால் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு விலை கம்மியான ஒரு மீன்கள் வேணும்னு சொல்லிட்டு, நல்ல மீன்கள் டேஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மீனை விரும்பி சாப்பிட்லாம் நீங்கள். இந்த மீன் நம்ம ஊரில் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. இந்த மீன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடவன்னு சொல்லுவாங்க.